திடீர் திருப்பமாக வெற்றி துரைசாமி அவருக்கு நடந்தது விபத்து கிடையாது கொலை என்று வீடியோ ஆதாரம் ஒன்று சிக்கியிருக்கிறது. கடைசியாக வெற்றி துரைசாமி அவர்கள் சைதை துரைசாமி அவர்களிடம் வீடியோ மூலமாக பேசி என்னை யாரோ பின்தொடர்கிறார்கள் என்று கூறியுள்ளார். கடைசியாக இன்னும் 3 நாட்கள் இமாச்சலத்தில் இருந்து படப்பிடிப்புக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்துவிட்டு வருகிறேன் என்று வெற்றி துரைசாமி அவர்கள் கூறிய போதும், இல்லை வேண்டாம் சென்னைக்கு திரும்பி வந்துவிடு என்று சைதை துரைசாமி அவர்கள் கூறியுள்ளார். ஃபோன் தொடர்பு கட் செய்த பிறகு 2 நாட்களுக்குள் திரும்பி வரக்கூடிய வெற்றி துரைசாமி அன்று மாலை 6:30 அளவில் சட்லஜ் நதியில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகிவிட்டது என்று உள்ளூர் காவல்துறையினர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தனர். மேலும் கார் டிரைவர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்து விட்டதாகவும் வெற்றி துரைசாமியின் உதவியாளர் மிக படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் காவல்துறையினர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டனர். ஆனால் வெற்றி துரைசாமி மட்டும் காரில் இல்லை, அவர் சீட் பெல்ட் போடாத காரணத்தினால் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என்று தீயணைப்பு துறையினர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பின் காரணமாக தேடுதல் பணியிலும் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து எனது மகனை கண்டுபிடித்து தந்தால் 1 கோடி ரூபாய் தருகிறேன் என்றும் சைதை துரைசாமி அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருந்தனர். கிட்டத்தட்ட 8 நாட்களுக்கு மேலாக வெற்றி துரைசாமியை தேடுதல் பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், துணை இராணுவ படையினரும் 8 நாட்களுக்கு மேலாக தீவிர சோதனையில் ஈடுபட்டு கடைசியாக மலை இடுக்கில் அவரது உடல் நசுங்கி இருந்ததை கண்டுபிடித்த தீயணைப்பு துறையினர்கள் மீட்டு வந்து தனது மகனை பரிசோதனை செய்து நல்லடக்கமும் செய்துவிட்டனர். கடைசியாக மருத்துவ பரிசோதனையில் தெரிய வந்திருக்கிறது கழுத்தை நெறித்து வெற்றி துரைசாமி அவர்கள் மரணமடைந்திருக்கிறார் என்ற தகவல் தற்பொழுது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சோகத்தை ஆழ்த்தியிருக்கிறது. ஏனென்றால் இது விபத்தா, ஆற்றில் அடித்து செல்லும் பொழுது கயிறு கழுத்தில் சுருண்டு விபத்துக்குள்ளாகி மரணமடைந்திருப்பாரா என்ற விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தனது மகன் காரில் பேசும் பொழுது என்னை பின்தொடர்கிறார் என்று சைதை துரைசாமி அவர்கள் வாக்குமூலமும் தற்பொழுது கொடுத்திருக்கிறார். ஒரே மகனை பெற்றெடுத்த தந்தை தற்பொழுது மகனை இழந்தும் பரிதாபமான நிலையில் அவரது பேட்டியும் நேற்று மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் சோகத்தை உலுக்கியதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.